முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இயற்றிய சட்டத்தினை நடைமுறைப்படுத்தி 800 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 289 முதுகலை ஆசிரியர் பணியிடங்களில் அமைச்சு பணியாளர்களுக்கு 2% இடஒதுக்கீட்டில் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் பரிசாக தங்களுக்கு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தியும் முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் கூட்டம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சு பணியிலிருந்து 2% பட்டதாரி ஆசிரியர் மற்றும் முதுகலை ஆசிரியர் தகுதி படைத்தோர் சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயரத்னவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் சுமார் 300 மேற்பட்ட அமைச்சு பணியாளர்கள் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் முதுகலை ஆசிரியர் தகுதி படைத்தோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்து தங்களுக்கான பணியிடங்களை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஒன்று கூடினர். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இயற்றிய அரசாணையின் 175 தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்த வேண்டும் எனவும் அமைச்சு பணியாளர்களுக்கென ஒதுக்கப்பட்ட 2% பணியிடங்களாக 800 பணியிடங்கள் கடந்த 10 தங்களுக்கு ஒதுக்கப்படவில்லை என்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களாக 800 பணியிடங்களும் முதுகலை ஆசிரியர் பணியிடங்களாக 289 பணியிடங்களும் பள்ளிக் கல்வித்துறையின் அமைச்சு பணியில் இருக்கக்கூடிய தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது பிறந்தநாள் பரிசாக இதனை தங்களுக்கு வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தகுதியுடைய தங்களின் முன்னுரிமை பட்டியல் கோரப்பட வேண்டும் என்றும் கடந்த ஜனவரி 21 அன்று பள்ளிக் கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்ற உள்ளிருப்பு போராட்டத்தின் பொழுது தங்களின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் என பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் தெரிவித்திருப்பதை நினைவூட்டிய அவர் ஆனால் இதுநாள் வரை தங்களின் முன்னுரிமை பட்டியல் கோரப்படவில்லை என தெரிவித்தார். என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது, மன வளர்ச்சியை ஏற்படுத்திக்கொள்கிறது. இது போன்று தொடர்பாக எங்களை மன வேதனையில் ஆழ்த்துவதை நான் முன்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்தை கொண்டு செல்லும் விதமாக தான் இன்று வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அதற்கான பிறந்தநாள் பரிசாக எங்களுக்கு இந்த பட்டதாரி ஆசிரியர் 800 பணியிடங்களும் முதுகலை ஆசிரியர் 289 பணியிடங்களும் எங்களுக்கு உடனடியாக வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பள்ளிக் கல்வித்துறையில் உள்ள பணியிடங்கள் நாள்தோறும் முன்னுரிமை பட்டியல்கள் பல்வேறு துறைகளில் இருந்து பெறப்பட்டு நிரப்பப்படுவதாகவும் அமைச்சு பணியில் இருக்கக்கூடிய தங்களிடமிருந்து இதுவரை எந்தவிதமான முன்னுரிமை பட்டியலும் கோரப்படவில்லை என தெரிவித்த அவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு இந்த விஷயத்தை கொண்டு செல்லவே முதல்வருக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பள்ளிக் கல்வித்துறையின் அமைச்சு பணியில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சு பணியாளர்களுக்கு 2% ஆசிரியர் பணியிடங்கள் ஒதுக்கப்படுமா என்பது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதல்வரின் கவனம் அமைச்சு பணியாளர்கள் மீது திரும்பினால் மட்டுமே சாத்தியமாகும். Please like and share this video. Subscribe to watch more videos like this.